வணக்கம் நேயர்களே, இது குமுதம் யூடியூப் சேனல் வழங்கும் லைட்ஸ் ஆன். செய்திகளை எழுதி நான் பயில்வான் ரங்கநாதன் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். கைக்கு கைமாறும் பணமே அதை கைப்பற்ற நினைக்குது மனமே. கையிலும் பையிலும் நோட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. இந்த பணம் வந்து விபச்சாரியை போன்றது. யார் காசு கொடுக்காங்களோ அவங்களிடம் உறுதுணையாக இருப்பாள் விபச்சாரி. அது மாதிரி தான், இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க பணம் நாளைக்கு எங்கிட்ட இருக்கும், இன்னைக்கு எங்கிட்ட இருக்க பணம் நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும். நாய்க்கு பின்னணி குரல் கொடுத்த சூரி. இன்னைக்கு சூரி பல லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவர் தினசரி அடிப்படையில். கொரோனா தொற்று காரணமாக லாக்டவுன். இந்த லாக்டவுன்னு சூரிய எப்படிலாம் ஆகிட்டு பாருங்க. ஒரு நாய்ச்சுவை நடிகர் ஒரு நாய்க்கு பின்னணி கொடுத்திருக்கிறார். அந்த படத்தோட பேரு அன்புள்ள கில்லி. இந்த படத்தை எழுதி இயக்குபவர் ஸ்ரீநாத் ராமலிங்கம். இந்த படத்தில் முக்கியமான இடத்தில் நாய் நடித்திருக்கிறது. நாய்க்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் சூரி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகியிருப்பவர் பழைய நடிகை சிவரஞ்சினியுடைய மகள் மைத்ரேயா. நடிக்க வாய்ப்பில்லாததால் இசையமைப்பாளராக மாறும் நடிகர். நடிகர் ஜெய் உங்களுக்கே தெரியும், 4-5 படங்களில் கதாநாயகனாக நடித்தவர். சில படங்கள் வசூலில் சக்கை போடு போட்டது உண்டு. ஆனால் தனக்கென ஒரு தனி முத்திரை நடிப்பை பதிக்காதவர் நடிகர் ஜெய். இதனால் இவருக்கு மார்க்கெட் இப்போதைக்கு இல்லை, புதிய படமும் இல்லை. அது மட்டும் இல்லை, நடிகை அஞ்சலியோட லிவிங் டுகெதர் இருந்தார், ரொம்ப காதலிச்சாங்க. இப்போது அஞ்சலிக்கும் ஜெய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் வெளியில் காட்டிக்கிறது இல்லை. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இல்லாட்டி அப்படியே பிரிஞ்சுக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது மார்க்கெட் இல்லாத காரணத்தினால் அவர் விரைவில் இசையமைப்பாளராக புதிய அவதாரம் எடுக்கப் போகிறார். ஏற்கனவே அவருக்கு சில இசைக்கருவிகள் வாசிக்க தெரியும். சமீபத்தில் ஓராண்டு காலமாக மிகவும் சிரமப்பட்டு பிரயத்தனப்பட்டு பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார் நடிகர் ஜெய். ஒன்றும் இல்லைன்னா இன்னொருக்கு தாவிக்க வேண்டியதுதான். மோட்டார் பைக் இல்லைன்னா காரில் போக வேண்டியது தான், காரில் சைக்கிளில் போக வேண்டியதான். அந்த அடிப்படையில் கதாநாயக நடிகர் ஜெய் விரைவில் இசையமைப்பாளர் ஆகிறார். உடலை குறைக்க தனியார் தீவில் தங்கிய விஜய் கதாநாயகி. விஜயுடன் ஜோடியாக நடித்தவர் இலியானா. படத்து பேர் நண்பன், உங்களுக்கு தெரியும். இலியானான்னு பேர்ந்தால் கூட கிளி போல இருப்பார், அழகாக இருப்பார், உள்ளி குச்சானாக இருந்தார். திடீர்னு என்ன காரணத்தினாலேயோ உடம்பு சதை போட்டுருச்சு, ஏக்கச்சக்கமாக பிந்துகோஸ் மாதிரி ஆயிட்டார். அந்த குண்டான உடலை குறைப்பதற்காக இங்கே எங்கேயாவது பியூட்டி பார்லர் போனால் தெரிஞ்சு போயின்ட்டு தனியாக ஒரு தீவுக்கு போய் 6 மாதம் அங்கேயே தங்கியிருந்தார். இப்போ உடல் எடையை குறைத்து விட்டார். உடல் எடையை குறைப்பதற்கு அங்கே தீவில் என்ன ரகசியமாக செஞ்சாருன்னா யோகாசனம் செஞ்சேன்னு சொல்கிறாரு இலியானா. சமீபத்தில் வலைதளங்களில் ஒல்லியான அழகான உருவத்தை இலியானா பதிவிட்டிருக்கிறார். கிரிக்கெட் வீரரின் மனைவி நடிக்கும் நாடகம். கிரிக்கெட் வீரர் மனைவி எக்கச்சக்கமாக பல லட்சங்கள் பல கோடிகள் சொத்து வசதி இருப்பவர். அவருக்கு ஒரு ஆசை என்ன, அவர் இங்கிலாந்தில் ஆங்கிலத்தில் பல மொழிகளில் நடித்த பழைய நடிகை. அவர் பெயர் ஹெய்சல் கீச், பிரபல கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கின் மனைவி. இவர் சமீபத்தில் மும்பையில் ஒரு நாடகம் ஒன்றில் நடித்தார். அந்த நாடகத்தை இயக்கியவரும் சாதாரணமான ஆள் இல்லை, பிரபல சூப்பர் ஸ்டார் அமீர்கானுடைய மகள் இரா கான். ஒரு கிரிக்கெட் வீரரின் மனைவி நாடகத்தில் நடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த நாடகத்துக்கு வசூல் அல்லோ அல்லுன்னு அள்ளியிருக்காரு இரா கான். கௌதம் மேனனை கைவிட்ட சினிமா. கௌதம் மேனன் காதல் கதைகளை எடுப்பதில் தனி முத்திரை பைத்தவர் கௌதம் மேனன். சில படங்கள் அவருக்கு கை கொடுத்தன. சிம்பு நடித்த படம், சூர்யா நடித்த படம்லாம் வெற்றி படங்களை இயக்கியவர் கௌதம் மேனன். கமலஹாசன் நடித்த வேட்டையாடு விளையாடு என்ற வெற்றி படத்தை இயக்கியவரும் கௌதம் மேனன் தான். இப்பேற்பட்ட புகழை கொண்ட திறமையை கொண்ட கௌதம் மேனன் சமீபத்தில் பல படங்கள் ஊற்றிக்கிடுச்சு. ஏன்னா பழைய கதையை அரைச்சமாகவே அரைச்சனால ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டார். ஒரு படம் எந்த அளவுக்கு விற்பனையாகும், எந்த அளவுக்கு ரசிகர்களை சென்றடையும் என்கிற வியாபார தந்திரம் இல்லாத கௌதம் மேனன்
வகையாக மாட்டிக்கிட்டாரு. இதனால் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்தார். இதன் காரணமாக ஒரு ரெண்டு படங்கள் கூட ரிலீஸ் ஆகவில்லை. அதனால் இப்போ யாருக்கிட்ட போய் கதை சொன்னாலும், எப்பா ஆளை விடுறா சாமி, ஒன்று வச்சு படம் தேர்ச்சின்னு வச்சுக்க, நான் தேரமாட்டேன், நான் கடலில் மூழ்கிடுவேன் கடனில் என்று பல தயாரிப்பாளர்கள் முகத்தில் அறிந்தார் போல சொல்லிவிட்டார்கள். அதில் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷும் ஒருவர். இப்போ என்ன பண்ணார்னா, ஆல்டர்னேட்டிவ் மாற்று ஏற்பாடாக வில்லனாக சில படங்களில் நடிக்கிறார் கௌதம் மேனன். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே அவர் இயக்கிய ஓடிடி தொடர், டிவி தொடர் நல்லா போச்சு. அதனால் இப்போது அவர் மீண்டும் ஓடிடி தளங்களை நம்பி படங்களை இயக்கவிருக்கிறார், வெப் தொடர்களையும் இயக்கவிருக்கிறார் கௌதம் மேனன். அவர் சொல்கிறாரு, இந்த பாருங்க, எனக்கு தெரிஞ்ச தொழில் சினிமா தான், அது ஓடிடியில் வெளியானே வெப் தொடராக வெளியே வந்தானே, நான் நடிகன் என்று கம்பீரமாக உரத்த குரலில் சொன்னார் கௌதம் மேனன். சாதி கதை எழுதுகிறார் விஜய் சேதுபதி. இப்போது பல குடும்ப படங்களில் நடித்து கொண்டிருக்கிற விஜய் சேதுபதி ஒரு குறிப்பிட்ட சாதியை மையமாக கொண்டு குலசாமி என்ற பெயரில் ஒரு படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதுகிறார். இந்த படத்தில் கெட்டிக்காரத்தனமாக விஜய் சேதுபதி நடிக்கலை, நடிகர் விமல் நடிக்கிறார். இந்த படத்தை இயக்குனரும் நடிகருமான சரவண சக்தி இயக்குகிறார். சரவண சக்தி காமெடி நடிகராக சில படங்களில் நடித்தார், ஒரு படத்தை இயக்கினார், மீண்டும் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிறார் சரவண சக்தி. படத்து பேர் குலசாமி. சரவண சக்தி, விஜய் சேதுபதி, விமல் அனைவருமே அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள்தான். குலசாமி, இந்த டைட்டிலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த குலம் எந்த சாமி அப்படிங்கிறது. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. விஜய் சேதுபதிக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு நல்ல நடிகர், நல்ல தயாரிப்பாளர், எதுக்கு இந்த மாதிரி சாதி தலைப்பில் ஒரு படம்? இல்லை நீங்கள் அந்த சாதியை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிறீர்களா என்ற கேள்வியை ரசிகமான மகாஜனங்களும் சினிமா ரசிகர்களும் கேட்கிறார்கள். பதில் சொல்ல வேண்டியது விஜய் சேதுபதி கடமை. சம்பளத்தை குறைக்க மாட்டேன், ஸ்ருதிஹாசன் தடாலடி அறிவிப்பு. இப்போ கொரோனா நேரம், தியேட்டர்கள் 6 மாதத்துக்கு மேலே முடியிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஓடிடியை நம்பி பல படங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் ஒரே ஒரு படத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தமிழில் விஜய் சேதுபதி ஜோடியாக ஸ்ருதிஹாசன். அவர்கிட்ட, எங்க இப்போது தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நடிகர் நடிகைகளுடைய சம்பளத்தை குறைக்கணும்னு சொல்கிறாங்களே, ஏன்னா இப்போது சினிமா ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலை இருக்கே அப்படின்னு கேட்டோம். அதுக்கு தடாலடியாக பதில் சொன்னார் ஸ்ருதிஹாசன், நோ 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 நோ, நான் சம்பளத்தெல்லாம் குறைக்க மாட்டேன், நானே குறைஞ்ச சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன், ஹீரோ ஹீரோக்கள் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க, நான் ஐயோ பாவம், ஒரு சாதாரண நடிகை, எனக்கு கொடுக்குறதே குறைஞ்ச சம்பளம் தான், அதை ஏன் குறைக்க சொல்கிறீங்க? நிச்சயமாக நான் சம்பளத்தை குறைக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக அறிவித்தார் ஸ்ருதிஹாசன். சரிங்க, முதல்ல சித்தார்த்துடன் காதல், அதுக்கப்புறம் ஏதோ வெளிநாட்டுக்காரரோட நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்க, ரெண்டுமே நடக்கலை, எப்போ உங்கள் கல்யாணம் கேட்டோம். ஏங்க இப்போ என் கல்யாணமாக முக்கியம், சினிமாவில் நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. அது மட்டும் இல்லை, காதல் தோல்வி எனக்கு பல மோசமான வருத்தப்படுகிற துயரப்படுகிற பாடங்களை கற்றுக் கொடுத்துருச்சு. அதனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் நினப்பில் கூட இல்லை, ஆனால் ஒரு வேளை பின்னால் நான் மாறலாம். இப்போதைக்கு கல்யாணம் கிடையாது, காதலும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது, ஒன்லி சினிமா என்று சொன்னார் ஸ்ருதிஹாசன். தினமும் யோகாசனம், ஆனாலும் குண்டான உடல், குறைய மறுப்பு. நடிகை அனுஷ்கா துணை நடிகையாக இருந்து, இரண்டாம் தர நடிகையாக இருந்து நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்தவர் அனுஷ்கா. தமிழ் தெலுங்கில் முதல் தர கதாநாயகியாக அதிக சம்பளத்துடன் பீடு நடை போட்டார். திடீர்னு ஒரு படத்தில் கதைக்காக தன்னுடைய உடலுடைய எடையை கூட்டினார், குண்டம்மா மாதிரி ஆயிடுச்சு. அந்த படமும் சுமாராக தான் போச்சு. ஏறிய எடையை எவ்வளவோ முயற்சி பண்ணியும், பட்னி கிடந்து யோகாசனம் பண்ணியும் கூட அனுஷ்காவுக்கு அந்த எடை குறையவே இல்லை. சமீபத்தில் அனுஷ்காட்ட பேசிக்கிட்டு போச்சு, சொன்னார், நான் தினமும் யோகாசனம் செய்கிறேன், ஆனால் என்ன காரணத்தினால தெரியலைங்க,
உடம்பு 50 சதவீதத்துக்கு மேலே குறையவே மாட்டேங்குது அப்படி என்று சொன்னார். அப்புறம் சொன்னார், நான் நடிகையாவேன்னு நினைக்கவே இல்லை. ஒரு நடிகருடைய மனைவிக்கு யோகாசனம் செஞ்சு கொடுக்க போனேன். அந்த அப்போது அந்த யோகாசனம் செஞ்சு கொடுக்க போகும்போது ஒரு தயாரிப்பில் வந்து நடிக்கலாம்னு கேட்டார். நடிப்பெல்லாம் நம்ம குத்து வரேன்னு சொன்னேன். ஆனால் அந்த நடிகர் மனைவி தான், இல்லை இல்லை சினிமா உங்களுக்கு நல்ல புகழையும் பணத்தையும் கொடுக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நடிக்க போனேன். இப்போ பணமும் புகழும் வந்துருச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதுவும் செட் ஆகலை. ஆனாலும் என்னுடைய மனதில் ஆசிரியையாக பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு லட்சியம் இருந்தது. அந்த லட்சியத்தில் நான் வெற்றி பெறலைங்கிற ஒரு தோல்வி மனப்பான்னு என்னை போட்டு வாட்டிக்கிட்டே இருக்கேன் என்று சொன்னார் அனுஷ்கா. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும், வாழ்வளமுடன்.